சோனியா காந்தியை இவர்கள் எதிர்ப்பார்கள். இந்தியாவுக்கு பிரதமராக வரக்கூடாது, வந்தால் நான் எங்கெங்கெல்லாம் முடியிருக்கிறதோ அங்கெங்கெல்லாம் சிறைத்துக் கொள்ளுவேன் என்று சொல்வார்கள். என்ன காரணம் என்றால், இதே வெள்ளைக்கார பெண்மணி அன்னிபெசன்ட் அம்மையார் இங்கே வந்து இந்து மதத்தை ஏற்றுக்கொண்டு பகவத்கீதை தான் என்னுடைய புனித நூல் என்று சொன்னால், அந்த அன்னிபெசன்ட் அம்மையார் இந்திய தேசிய காங்கிரசுடைய தலைவராக மட்டுமல்ல, காந்திவிக்கும் மற்றவர்களுக்கும் கூட நெருக்கமாக ஒரு மிகப்பெரிய சுதந்திர போராட்ட வீரராக சென்னை வரை அவருக்கு நினைவிடமும் சிலையும் கூட வைப்பார்கள். ரெண்டு பேரும் வல்லக்காரங்க தான், சோனியா காந்தியும் வல்லக்காரங்க தான். அந்த அம்மா இந்திய தேசிய காங்கிரசுடைய தலைவராக வருகிறார், அன்னிபெசன்ட் வருகிறார். என்ன பிரச்சனை என்றால், சோனியா காந்தி பகவத்கீதையை ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லவில்லை, அன்னிபெசன்ட் சொன்னார், அதனால் மாறிவிட்டார். பேராசர் சுப்பிரமணியனா சொல்லியிருந்தார், நான் பார்த்த ஒரு காணொலி வலைதளத்தில், முதலில் எதிர்ப்பது, எதிர்க்க முடியாவிட்டால் திரிப்பது, திரித்து முடியாவிட்டால் உள்வாங்கி செரிப்பது. அதுதானே, எல்லாத்தையும் செரிச்சது யாரு, சைவத்தை செரிச்சது யாரு, இன்னைக்கு இந்துங்கிறாங்களா, யார் இந்துன்னு எனக்கு ஒன்றும் தெரியல. யார் இந்து, அரசியல் சட்டமே என்ன சொல்லுது, யாரெல்லாம் கிறிஸ்துவன் அல்லவோ, யாரெல்லாம் முஸ்லீம் அல்லவோ, யாரெல்லாம் பர்சியன் அல்லவோ, அவனெல்லாம் இந்து. நான் சொல்லலையே நான் இந்துன்னு, நான் சொல்லாமையே நான் என்ன அப்பா அம்மா பிறந்து பிறந்து கீழே விழுந்த உடனே நான் இஸ்லாமியன் அல்ல, நான் கிறிஸ்தவன் அல்ல, நான் பர்சியன் அல்ல, என் பேரில் நீல பிராமணன் இந்துன்னு நான் என்ன சொன்னேன் இந்துன்னு. இதை சொன்னால் இவங்க எல்லாம் இந்துக்களுக்கு எதிரிகள். நான் என்னட்டு கேட்டாங்க ஒரு தடவை, நாங்களாம் இந்துக்களுக்கு எதிரியான்னு. நாங்கள் 69% 70 வக்கி வாங்கி கொடுத்தோமே, யாருக்கு, நாடாருக்கு, கல்லருக்கு, மரவருக்கு, படையாட்சிக்கு, வன்னியருக்கு, ஆதி திராவிடருக்கு எல்லாம் வாங்கி கொடுத்தோமே, இவர்கள் எல்லாம் யார். இவர்களுக்கெல்லாம் இடஒதுக்கீடு வேண்டும் என்று நாங்கள் போராடுறது மட்டுமல்ல, மண்டல் கமிஷன் வந்து 27% இடஒதுக்கீடு பிற்படுத்தப்பட்ட இந்துக்களுக்கு வழங்கப்பட்ட போது ஆல் இண்டியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸிலும் ஐஐடியிலும் பிராமண சமுதாயத்தை சேர்ந்த பார்ப்பன சமுதாயத்தை சேர்ந்த மாணவர்கள் கையில் துடைப்பைத்தை வைத்துக் கொண்டு டெல்லி மாநகரில் கூட்டத்துக்கு போனாங்க. என்ன சொன்னாங்கன்னா, அவங்கெல்லாம் படிக்க வந்துட்டாங்க, இனிமேல் நாங்களாம் இந்த வேலையை பார்க்குறோம். நாங்கள் அப்போது பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டாம் என்று சொன்ன இந்துக்கள் அவர்களுக்கு எதிரியா, அவர்களுக்காக இடஒதுக்கீடு வேண்டும் என்று கேட்கின்ற நாங்கள் எதிரியா என்றுதான் எங்களுடைய கேள்வி.